நம்மளுடைய நண்பர் ஐஎஃப்பியில் இருக்காரு, நீண்ட நாள் நண்பர் வேற. நம்ம அவர்கிட்ட நம்ம இந்த ஐஎஃப்பியை பற்றி அதனுடைய என்னென்ன ப்ராடக்ட் இருக்குங்கிறத பற்றி நம்ம ரொம்ப பேசி தெரிஞ்சுக்கலாம். வாங்க நம்ம அவர்கிட்ட நம்ம பேசலாம். வணக்கம், உங்களுடைய பேர் சொல்லுங்க. எனக்கு தெரியும், பார்க்குற வியூவர்ஸுக்கு தெரியாது. சரி, அதனால உங்களுடைய பேர் சார். என்னுடைய பெயர் பாலா, நான் நாமக்கல்லேருந்து வரேங்க சார். நம்மளது வந்து ஐஎஃப்பி வந்து இது ஒரு ஹோம் அப்ளையன்சஸ்ங்க சார், வீட்டு உபயோக பொருள் ஹோம் அப்ளையன்சஸ்ங்க சார். இப்போ நமக்கு பார்த்தோம்னா நம்மகிட்ட என்னென்ன கேட்டகரிஸ் இருக்குன்னு பார்த்தோம்னா வாஷிங் மிஷினுங்க சார். சரிங்க. வாஷிங் மிஷினில் ரெண்டு டைப்பு வருங்க சார். ஒன்று டாப் லோடு, மேலே ஓப்பன் பண்ணி போடுறது. இன்னொன்று வந்து ஃப்ரண்ட் லோடுங்க சார். சைடில் ஓப்பன் பண்ணி போடுறதுன்னு சொல்லுங்க, அது பாட்டம் ஓப்பன் பண்ணி போடுறதுன்னு சொல்லுவாங்க சார். டாப் லோடு மேலே, ஆமாம் சார், பாட்டம் டாப் லோடுங்க சார். ஆமாம் சார், டாப் லோடு சைடில் திறக்கிறது, ஃப்ரண்ட் லோடுன்னு வாஷிங் மிஷின் சொல்லுவாங்க சார். ரெண்டு கேட்டகரிங்க சார். அடுத்து நமக்கு வந்து ஆமாம் சார், வாஷிங் மிஷின் கொஞ்சம் இப்போ வாஷிங் மிஷின் மட்டும்தான் இருக்கா, அல்லது உங்களுக்கு வேற ப்ராடக்ட் இந்த இதுக்கு பேர் என்னது சார்? இருக்குங்க சார், அது வந்து மைக்ரோ ஓவன் சொல்லுவாங்க. மைக்ரோ ஓவன், ஆமாம் சார், அவன் சொல்லுவாங்க. சரிங்க. அதில் பில்டின்னு இருக்குங்க சார். நம்ம ஒரு நல்ல ஒரு ரெசிபி செஞ்சு சாப்பிட்லாம்னா மைக்ரோ ஓவனில் செஞ்சு சாப்பிட்லாம். சாப்பிட்லாம் ஒரு நல்ல ரெசிபியா. இப்போ இதனுடைய இது என்ன ப்ராடக்ட்? இது என்ன? டிஷ் வாஷருங்க சார். சரி, டிஷ் வாஷர். ஆமாம் சார், பாத்திரம் விளக்கிறதுக்கு அவங்க அந்த ஹைஜீனிக்கான கிடைக்கும், ஹைஜீனிக்கே கிடைக்கும். இப்போ குழந்தைங்களுக்கெல்லாம் நம்ம வந்து உட்டன்ஸெல்லாம் யூஸ் பண்ணுறோம்னு வச்சுக்கோங்க, குழந்தைங்களுக்கு யூஸ் பண்ணுற வெசல்ஸ் எல்லாம் ஜிம் ஃப்ரீயோட பண்ணி கொடுக்குங்க சார். ஹைஜீனிக்காக இருக்கும், காய வச்சே கொடுத்துரும் வித் ஸ்டீமிங்கோட. இதாக ஜிம் ஃப்ரீயோட பண்ணி கொடுக்கும். அவங்களுக்கு வந்து அந்த பாத்திரத்தில் யூஸ் பண்ணும்போது எந்த கிருமி நாசினி இல்லாமல் தொற்று இல்லாமல் சாப்பிட்லாம் சார். பண்ணலாம். ஓகே, இங்கே ஏசியும் இருக்கு போல இருக்கு. ஆமாம் சார், இது இங்கே ஏசிங்க சார். அது ஏசி கேட்டகரி ஏசி வச்சுருக்கிறோங்க சார். சரி, ஒரு டன் ஒன்றரை டன் வச்சுருக்கோம். அந்த அந்த ஹார்ட்னஸ் குறைக்கிறதுக்கு ஏசி வந்து பார்த்தீங்கன்னா கொஞ்சம் வெயில் காலத்தில் சம்பர் தான், சம்மர் அதிகமாக இருக்குது இல்லைங்களா. அப்போ வந்து வெயில் அதிகத்துக்கு நமக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லாக இருக்குங்க சார். ஈஸி வயசில் வந்து ஒரு டன் ஒன்றரை டன் ரெண்டு வெரைட்டி வச்சுருக்கோங்க சார். சரிங்க. இப்போ ஒன்றரை டன் ரெண்டு டன் ரெண்டு இருக்கா? ஆமாம் சார், ஒன்று ஒன்றரை ரெண்டு ரூமுக்கு தகுந்த மாதிரி நம்ம வந்து இன்ஸ்டால் பண்ணிக்கலாம் சார். இப்போ பவர் கன்சம்ஷன் இப்போ என்ன நிறைய ஆல் பண்ணுறாங்களே, அதெல்லாம் உண்மையா? இல்லைங்க சார், அது வந்து நம்ம எக்கோ இன்வெர்டர், நம்மளுக்கு வந்து எக்கோ இன்வெர்டர் இருக்கிறதுனால, எக்கோ இன்வெர்டர் இருக்கிறதுனால கரண்ட் கன்சம்ஷன் ரொம்ப குறைவாக தான் குறைவாக தான் செலவாகும். ஆமாம் சார், ஒரு நாளைக்கு அதிகபட்சம் நமக்கு வந்து யூஸ் பண்ணும்போது 6 யூனிட்டுக்கு மேலே எடுத்துக்காதுங்க சார். அப்போ அந்த இன்வெர்டரில் இன்வெர்டர்னாவே பவர் சேவிங் தான். அதில் நம்மளது எக்கோ இன்வெர்டருங்கிறதுனால இன்னும் பவர் நல்லாவே சேவ் பண்ணலாம் சார். சரிங்க. இப்போ அதை தவிர இந்த ஏதோ வாஷர்லாம் அது டிடர்ஜென்ட் சார், வாஷிங் டிடர்ஜென்ட். ஆமாம் சார், ஃப்ரண்ட் லோடுக்கு தகுந்த மாதிரி. சரிங்க. டாப் லோடுக்கு தகுந்த மாதிரி. சரிங்க. அப்புறம் இது சில இந்த ஓவன்ஸு, சில பாட்டில்ஸ் எல்லாம் கிளீன் பண்ணுறதுக்குன்னு ஸ்பேங் சார், கோலிங் மாதிரி இருக்கும். அடுத்தது ஸ்டெயின் ரிமூவர் இருக்குங்க சார். ஸ்டெயின் ரிமூவரில் சில குழந்தைங்களுக்கு குட்டீஸுங்களுக்கும் தேவைப்படுற சார், பேனாவில் சட்டையில் ட்ரெஸ்லலாம் இங்கு கரப்பட்டிருக்கு, ஸ்போர்ட்ஸில் இருக்கும்போது அவங்களுக்கு ஏதாவது கரப்படைஞ்சிருக்குன்னா அதை ரிமூவ் பண்ணுறதுக்கு ஸ்டெயின் ரிமூவர் பெஸ்ட்டுங்க சார். ஆக மொத்தத்தில் ஐஎஃப்பின்னு எடுத்துட்டோம்னா எல்லா ப்ராடக்ட்டும் நம்ம இங்கேயே வாங்கிக்கலாம். எல்லா ப்ராடக்ட்டும் தாராளமாக நம்மகிட்ட வாங்கிக்கலாம். மைக்ரோவேவ் ஓவன், டிஷ் வாஷர் ப்ளஸ் வாஷிங் மிஷின் எல்லாமே. வாஷிங் மிஷின் ஹாப் இருக்குங்க சார், வாட்டர் ஹீட்டர் இருக்குங்க சார், கெட்டில்ஸு. சரி, இப்போ உங்களுடைய ஷோரூம் எங்கே இருக்குது? நம்ம உங்களுடைய ஃபர்தராக நம்ம எங்கே வந்து எங்கே ரெகுலராக நம்ம மீட் பண்ணலாம். இது சபரி கண்ணாஸ்பத்திரிங்க சார், நாலு ரோடு, போஸ்ட் ஆஃபீஸ் நியர் வேலூரில் தான் சார் பிரான்ச் இருக்குது. கண் மருத்துவமனைக்கு ஆப்போசிட்டாக எதிர்புறம் சார், எதிர்புறம் மேவரம் சொல்லுவாங்க, பரமத்தி வேலூருங்க சார். நாலு ரோடு பஸ் ஸ்டாப் வருங்க சார், நம்மளது நாலு ரோடு பஸ் ஸ்டாப்பு, போஸ்ட் ஆஃபீஸ் நியருங்க சார். ஒவ்வொருத்தரும் பிளேஸ் செட்டிங்ஸ் பார்த்தீங்கன்னா 12 பிளேட் வருங்க சார். சரிங்க. அந்த செட்டில் 15 பேரோட பிளேட் எல்லாம் நம்ம வந்து டிஷ் வாஷில் வச்சுட்டு வாஷ் பண்ணலாங்க சார். சரிங்க. ஒரே டைமே வாஷ் பண்ணலாம் சார். வாஷ் பண்ணலாம். ஆமாம் சார், அதில் ஆஃப் லோடு, மினிமம் லோடு, ஃபுல் லோடுன்னு இருக்குங்க சார். சரிங்க. நமக்கு மினிமம் வாஷிங் 15 நிமிஷத்துலேருந்து 45 நிமிஷம் வரைக்கும் இருக்குங்க சார். ஓ, ஹைஜீனிக்காக இருக்கும், வாட்டர் ரொம்ப சேவிங் தான் சார் பண்ணி கொடுக்கும். ஓகே, ஒரு நல்ல ப்ராடக்ட் ஆச்சு, பரவாயில்லையே. அதாவது இல்லத்தரசிகளுக்கு இது மிகவும் வேலை, ஒரு வரப்பிரசாதமாக இருக்குங்க சார் அவங்களுக்கு. கண்டிப்பாக. ஆமாம் சார். ஓகே ஓகே, பரவாயில்லையே, நல்ல ப்ராடக்டாக இருக்குது. ஏழாயிரம் ரூபாய் வந்துருங்க சார். 16,500 வந்துருங்க சார். 16,000 ரூபாய்
16,000 சார். இது வந்து பண்ணா ஃபுல் கிரில் சிக்கன் சார். அது நம்ம கிரில் சிக்கனே இதல பண்ணிக்கலாம். ஃபுல் ஆமா முழு கோழியே நம்ம வந்து கிரில் பண்ணி நம்ம வந்து சிக்கன் பண்ணிக்கலாம் சார். பரவாயில்லை. அப்ப ஃபுல் ரெசிபி 110 மெனுஸ் இருக்குங்க சார். கொஞ்சம் அட்வான்ஸ் மாடல் தான் சார். பவர் கன்சம்ஷன் அதிகமாகுமா இல்ல? அதிகபட்சம் நமக்கு வந்து ஒரே யூனிட் தான் சார். ஒரே யூனிட் தான். ஒரு மெனுக்கு ஒரு யூனிட் தான் சார். உடம்பு சரியாம இருப்பாங்க. நம்ம வீட்டுல ஏதாவது அடுப்போ ஏதாவது யூஸ் பண்ணும் போது என்ன பண்ணா அதுல இருக்கிற வந்து ஸ்மெல் எல்லாம் பக்கத்து வீட்டுல கூட போகும். அந்த மாதிரி ஸ்மெல் எதுவும் வராது. ஆயில் ஃப்ரீயா வந்து நம்ம ஆயிலே இல்லாம பண்ணலாம். சம்டைம் நோயாளிகள் அதான் நிறைய இருப்பாங்க, அவங்க ஆயில் இந்த மாதிரிலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்னு சொல்லுவாங்க. சரிங்க. அப்படி அப்படி ஆட்கள்லாம் இது எல்லாமே ஈஸியா ஆயிலே இல்லாம சப்பாத்தி சப்பாத்தி டோட்டலா நீங்க என்னென்ன சமைக்கணுமோ அத்தனை இதுல சமைக்கலாம். ஓகே, இது ஒரு நல்ல ப்ராடக்டா தான் தெரியுது. ஓகே, இவ்வளோ நேரம் எங்களுக்கு நீங்கள் ஒரு டைம் ஸ்பெண்ட் பண்ணி இதை கொஞ்சம் விளக்கமாக சொன்னதுக்கு மிகவும் நன்றி. உங்களுடைய ஷோரூம் ஒரு நாள் நாங்கள் வந்து விசிட் பண்ணலாம். கண்டிப்பாக சார் வாங்க. இன்னும் அந்த ஐஎப்பி வந்து மக்கள் மத்தியில் வந்து பார்த்தீங்கன்னா இன்னும் ரீச் ரொம்ப ரீச் ஆகும். அப்படின்னா வாரத்தில் கொஞ்சம் விலை அதிகமாக இருக்கும் அப்படிங்கிற மாதிரி யோசிச்சுட்டு இருக்காங்க. இப்போ நான் கூட ஐஎப்பி தான் யூஸ் பண்ணுறேன். பரவாயில்ல, நீண்ட நாள் உழைக்குது. ஓகே சார், ஒரு தரமான பொருளாகவும் இருக்குது. அது இது வந்து பார்த்தீங்கன்னா நம்ம இந்தியன் மேனுஃபேக்சரிங்காக இருக்குது சார். சரிங்க. கோவா தான் நம்மளோட இது. சரிங்க. ஹெட் இதெல்லாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்மளதில் வந்து ஸ்பேர் சப்போர்ட் வந்து பார்த்தீங்கன்னா 10 இயர்ஸ் கொடுக்குறாங்க. சரிங்க. எந்த கம்பெனிலுமே 10 இயர்ஸ் கொடுக்க மாட்டாங்க. ஸ்பேர் சப்போர்ட்டு நம்மளதில் வந்து பார்த்தீங்கன்னா எந்த கம்பெனிலையும் அந்த மாதிரி நம்மளுக்கு அவைலபிள் இருக்காது. சரிங்க. சம்டைம் ஒரு போர்டு ஏதாவது போச்சுங்கன்னா டோட்டலாக 2 இயர்ஸ் தான் வேறு கம்பெனியில் வந்து வாரண்டி கொடுப்பாங்க. அந்த 2 இயர்ஸில் வந்து ஏதாவது ப்ராப்ளம் ஆகிடுச்சுன்னா 3 இயர்ஸுக்கு அதே மாதிரி 3 வருஷம் ஏதாவது ஆளும் வாங்கும் போது ஸ்பேர் கிடைக்காது. சரி, அப்படிங்கும் போது கிடைக்காத பட்சத்தில் ஆனாலும் நியூ மிஷின் தான் நம்ம வாங்குற மாதிரி இருக்கும். டோட்டலாக நம்மளுக்கு 4 இயர்ஸ் வந்து ஃபுல் வாரண்டி, 10 இயர்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா மோட்டர் வாரண்டி பார்த்தீங்கன்னா நம்மளது ஸ்பேர் சப்போர்ட்டோட நம்மளுக்கு கொடுக்குறாங்க. கம்பெனிலாம் அவைலபிளாக 10 இயருக்கு இருக்கும். இந்த மிஷினை நீங்கள் 10 இயரு தாராளமாக நீங்கள் யூஸ் பண்ணலாம். நியூ மிஷினை வந்து சேஞ்ச் பண்ணணும் கூட அவசியமே இதில் இல்லை. இதுல வந்து இன்னும் பார்த்தீங்கன்னா எடில் வாஷ்னு கொடுத்துருக்காங்க சார். எடில் வாஷ் வந்து பார்த்தீங்கன்னா வேற கம்பெனியில் எதுலையுமே அதிகம் நம்மளுக்கு இல்லை. ஆக்சுவலாக இது எதுக்காக கொடுத்துருக்காங்கன்னா நம்ம ஸ்டோன் வச்சது சில்க் இந்த மாதிரிலாம் இருக்குது சார். அந்த இதில் நம்ம ஈஸியாக வந்து பார்த்தீங்கன்னா அந்த இதில் நம்ம துவைக்கிறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகே ஓகே. நம்ம ஹை லெவலில் வந்து ஒரு 25,000-30,000 ரூபாய் வந்து உடைய போட்டு வாங்கியிருப்பாங்க. அது இதுமோ 1 டைம் 2 டைம்ஸ் தான் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ரிப்ரெஸ் பண்ணுறதுன்னு இருக்கு. நம்ம கம்பெனியில் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம கஸ்டமர் என்ன ஒபினியன் இருக்கோ அதை வச்சு தான் மிஷினை ரெடி பண்ணுவாங்க. ஓகே, அப்போ ஹோம் அப்ளைன்சஸ் அதாவது இல்லத்தரசிகளுடைய வேலை வெகுவாக குறைப்பதற்காக இந்த எக்யூப்மெண்ட்ஸ்லாம் இருக்கு. கண்டிப்பாக. ஓகே, இவ்வளோ நேரம் எங்களுக்கு வந்து டைம் ஸ்பெண்ட் பண்ணி சொன்னதுக்கு ரொம்ப ரொம்ப நன்றி. ஓகே ஓகே. ஃபர்தராக உங்களுடைய ஷோரூம் வந்து நாங்கள் விசிட் பண்ண வரோம். கண்டிப்பாக. நீங்களும் வந்து பார்த்தீங்கன்னா ஐஎப்பிக்கு சப்போர்ட் பண்ணி இன்னும் நிறைய கஸ்டமருக்கு நீங்கள் ஓகே ஒரு ஆதரவு கொடுங்க சார். ஓகே, தேங்க்யூ சார். மிகவும் நன்றி, வணக்கங்க. ஓகே சார்.